விட்டுவிடு கருப்பா, அத்தியாயம் 34, கடைசி பாகம். கருப்பு கோவில், அர்த்தராத்திரி. அரவிந்தும் ரீனாவும் கருப்பு சன்னதி எதிரில் உள்ள கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கின்றனர். ஆழ விழுது ஒன்றில் தீப்பந்தம் ஒன்று கட்டப்பட்டு திகுதிகுத்து கொண்டிருக்கிறது. ஆளரவும் இல்லை. சுவர்கோழியும் கரம்பை பூச்சியும் மட்டும் கச்சேரி நடத்தி கொண்டிருக்கின்றன. அரவிந்த் அந்த இரவிலும் லேசாக வியர்த்திருக்கிறான். ரீனா அவனையே வெறித்து கொண்டு பார்க்கிறாள். அது அரவிந்தை என்னவோ செய்கிறது. ரீனா, பயமா இல்லையா? ஜாலியா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. அரவிந்த், ஏதாவது கதை சொல்லுங்க. விடிய விடிய விழிச்சிருக்கணும்ல. உயிரோடையும் இருக்கணும். நிச்சயம் இருப்போம். அசட்டு நம்பிக்கையா போயிட போது ரீனா? இல்ல, உறுதியான நம்பிக்கை. இது ஒரே புதிரா இருக்கு. நாம கட்டப்பட்டிருக்கோம். அந்த காசி வந்து வெட்டிட்டு போனால் கேட்க நாதி கிடையாது. நீயும் ஆளையே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கவும் சம்மதிச்சிருக்க. நான் கேட்டால் அந்த ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் அந்த நபரை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேனாவது சொல்ல மாட்டியா? சொல்கிறேன் அரவிந்த், இனி எதை சொன்னாலும் பாதிப்பில்லை. இந்த ஊர் போஸ்ட்மேன் ஒரு நாள் ரத்னா வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வந்திருந்தான். அப்படி வரும்பொழுது அந்த லெட்டர் கட்டுகளை கீழே வச்சுட்டு லட்சுமி கிட்ட தண்ணி கேட்டு குடித்தான். அப்படியே ஒரு ஏர்மெயில் லெட்டர் காமிச்சு அதோட அட்ரஸை சரியாக படிக்க சொன்னான். அது சிலோன்லேருந்து வந்த லெட்டர். அந்த அட்ரஸ் லட்சுமிக்கு புரியலை. என்கிட்ட காட்டி கேட்டா ஓரளவு அந்த கையெழுத்தை நான் படித்து சொன்னேன். அது ஒரு ஓப்பன் கார்டு. தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு கியூரியாசிட்டியோடு படித்தேன். அதில் மருமகன் காசிக்கு மாமா நாயகம் எழுதுவதுங்கிறத துவக்கமே எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அரவிந்த். ஓஹோ, இப்படித்தான் காசி உனக்கு அறிமுகமானா? ஆமாம். அப்புறமா அந்த நபர் வீட்டுக்கே போய் சில விஷயங்களை ஊர்ஜனம் செஞ்சுக்கிட்டேன். சரி, அவன் வீட்டுக்கே போனியா? அவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? கருப்புக்கிட்ட விளையாடாதேன்னா. என்ன சொன்ன நீ? கருப்பெல்லாம் இல்லை, எல்லாம் போய். அது மனுஷன். அதை நான் உயிரோடு இருந்து கண்டுபிடிச்சி நிரூபிப்பேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னான் அவன்? அப்போ நீ சாக போகிறது உறுதின்னா. கூடவே ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தம் கூடாதுன்னு சொன்னான். அப்படின்னா இப்போ கொலை செய்ய கட்டாயம் வருவாங்கறியா? நிச்சயமா. அதே சமயம் அவனை பிடிக்க இங்க இரண்டு பேர் தயாரா இருக்குறங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இங்கேயா? எங்க? ரீனா அடர்ந்த மரத்தின் மேல் பக்கம் பார்வையை கொண்டு சென்றால் ஒரு கிளை பகுதி மேல் உடும்பு போல ஒட்டி கொண்டு சண்முகம், பக்கத்திலேயே இன்ஸ்பெக்டர் பாபு. வாவ் ரீனா, வாட் எ சர்ப்ரைஸ். சத்தம் போடாதீங்க. இவங்க ஊருக்காரங்க நம்மளை கட்டி போறதுக்கு முன்பே மரம் ஏறி பதுங்கிட்டாங்க. பாபு எப்படி இங்க? காரணமா தான். இன்னைக்கு பகல்ல காட்டுக்குள்ள ஒரு சஃபாரி சூட் டெட் பாடியை பார்த்தோம் இல்லையா? ஆமா. அது ஒரு சிபிஐ போலீஸ் அதிகாரியோட டெட் பாடி. வந்து நோட்டம் போட தெரியாம போட்டு காசி கையால வெட்டப்பட்டு பரலோகம் போயிட்டாரு. வெட்டின பிறகுதான் இறந்த நபர் போலீஸுங்கிற விஷயம் காசிக்கு தெரிஞ்சது. இதுவரைக்கும் போலீஸ் சந்தேகப்பட்டு வந்து நோட்டம் போட்டதில்ல. அதனால போலீஸ்காரர் உடம்ப உடனே பாறையில போட்ட விவகாரம் வரும்னு தான் பந்திப்பாறையில் போடாமல் மறைச்சி வச்சுருந்துருக்கான். ஆனால் நாம் அந்த பணத்தை இழுத்து போட்டுட்டோம். மற்ற விஷயந்தான் உங்களுக்கே தெரியுமே. அது போலீஸ்னு உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரி இங்கே வர்றதுக்கு முந்தி நான் கொல்லப்பக்கம் போனப்போ சண்முகம் வந்து சகல விஷயத்தையும் சொல்லிட்டு போனதாக லட்சுமி சொன்னான். அவங்க இங்கே ஒளிஞ்சிருக்கிறதையும் அவ தான் சொன்னான். சண்முகம் பாபுவை பார்த்து கையோட கூட்டிக்கிட்டு வந்து காத்துட்ருக்கார். நான் கூடு தான் போட்டேன். ஆனால் அவங்க சகல ரோடே போட்டிருக்கார் அதில். அரவிந்த் அடிக்கடி இப்பொழுது மரக்கிளையே பார்க்கிறான். சண்முகம் தயவு செய்து இங்கே பார்க்காதீர்கள் என்று சமிக்கை செய்கிறான். அரவிந்த் அதை பார்த்து ரசித்தபடியே ரீனாவை சற்று பணித்த விழிகளுடன் பார்க்கிறான். கசகசப்பான குரலில், தேங்க்யூ ரீனா, தேங்க்யூ ஸோ மச். பாதி கிணறு தான் தாண்டியிருக்கோம், உள்ள கிணறும் தாண்டின பிறகு சொல்லுங்க என்கிறான். ஆமோதிக்கிறது திடுமென்று முளைத்த குளம்படி சப்தம். மரத்தடி கடந்த கரட்டு சரிவில் அதன் காரணமான வெள்ளை குதிரை இப்பொழுது கம்பீரமாக நிற்கிறது. அதன் மேல் உருமா தலைப்பாகையும் அரிவாள் கையுமாக ஒருவன் இருட்டில் கரிய உருவாகத்தான் தெரிகிறான். குளம்படி சப்தம் மரநிழல் அடி தேடி செல்ல தொடங்குகிறது. சப்தம் நெருக்கமாக கேட்பதை அரவிந்தும் ரீனாவும் கேட்டு விரைக்க ஆரம்பிக்கின்றனர். பாபு படுத்திருக்கும் நிலையில் அப்படியே இடுப்பு துப்பாக்கியை நோக்கி வலக்கையை கொண்டு செல்கிறார். குதிரை இப்பொழுது அரிவாள் சன்னதி முன்
ஈரக்கால்களுடன் வாய்க்காலில் நனைந்த நிலையில் வந்து சேர்கிறது. அச்சு அசல் குதிரை மேல் கருப்பசாமி கோலம், முகத்தில் வெண்மை பூச்சு, கண்ணிரண்டில் மட்டும் செவ்வரி, மார்பில் குறுக்கில் பெருக்கல் குறி மாலை. வந்து நிற்கும் மனிதனை பார்த்து அரவிந்த் விக்கித்து போகிறான். பாபு நிமிர்ந்து விட்டார். ஆனால் சண்முகமோ நொறுங்கி அப்பளம் போல் தூள் தூளாகி அப்படியே மரக்கலையிலிருந்து மயங்கி கீழேயே விழுகிறான். அந்த குதிரை மனிதன் கீழே விழுந்தவனை திரும்பி பார்க்கிறான். துளியும் அதிர்ச்சியோ பயமோ என்று சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரித்தபடியே பாபுவை பார்த்து கை செய்கையால் பாபுவையும் கீழே இறங்க சொல்கிறான். நீங்க ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், இறங்கி வாங்க. பாபு துப்பாக்கியை நீட்டிய நிலையில் இறங்கி வருகிறார். அவன் குதிரையை விட்டு இறங்கவே இல்லை. அவன் பார்வை இப்பொழுது ரீனாவை பார்க்கிறது. ரொம்ப துணிச்சலான பொண்ணு மட்டுமில்ல, நீ புத்திசாலி பொண்ணும் கூட. ஒரு வேஷத்தை உணர்ச்சி வசப்பட்டு போட்டுட்டேன். எப்படி கலைக்கிறதுன்னு தெரியாம அடிக்கடி கவலைப்பட்டதுண்டு. நல்ல வேளை நீ வந்த, களைச்சிக்கிற எல்லைக்கு என்னை கூட்டிக்கிட்டு வந்துட்ட. அவனது விளக்கம் கேட்டு பாபு துப்பாக்கியை மடக்காமல் அவன் முன் வந்து கேட்கிறார். அப்ப கருப்பசாமி வேஷம் போட்டு ஊரையே மடக்கி வச்சிருக்கிறது நீதான் ஒத்துக்கிறதானே? அவன் தலை அதை கேட்டு இடவளமாக அசைகிறது. என்ன சொல்ற, ஒத்துக்கிறியா இல்லையா? கருப்பசாமி வேஷம் போட்டது உண்மை, ஆனா ஒரு பாவமும் செய்யல. பாவிகளைத்தான வதம் செஞ்சேன், அது சாமியோட வேலை தானே. இந்த விளக்கமெல்லாம் அப்புறம், உண்மையை ஒத்துக்கிட்டு சரணட. சரணடைகிறதா இந்த கருப்பசாமியா? நீ கருப்பசாமி இல்லை, சாதாரண காசி. அது ஏன் இன்னொரு பேர், ஆனால் நானும் கருப்பு தான். அதனால தான் அந்த சாமி இவ்வளவு நாள் எனக்கு காவல் இருந்து வந்தது. கோயில் பூசாரிக்கே நான் யாருன்னு தெரியாத நிலையும் நீடிச்சிருக்கு. இப்படித்தான் குதிரை மேலே வருவேன், மறைஞ்சு நின்று பூசாரிக்கு அதை இதை செய்யின்னு ஆணையிடுவேன். அருள்வாக்கில் பூசாரியும் அதை சொல்லி செயல்படுத்திடுவான். ஒரு பயபக்தி ராஜ்யத்தை நான் வளர்த்ததும் காபந்து பண்ணதும் இப்படித்தான். இருந்தாலும் தேவர் குடும்பத்தை இன்னும் முழுசாக ஆட்டி வைக்க முடியலையேங்கிற வருத்தம், என் வீட்டு நகை உள்ள அந்த பொன்பானை எனக்கு கிடைக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு இந்த நிமிஷமும் நிறைய உண்டு. அப்போ அது கிடைச்சிருந்தா உன் வேஷத்தை கலைச்சிருப்பியா? அது என்னால் முடியாது, முடியவும் கூடாது. தப்பு செஞ்சா கடவுள் தண்டிக்கிறோங்கிற பயத்தை நான் கலைக்க மாட்டேன், கலைக்க விரும்பல. அந்த பயம் என்னைக்கும் இருக்கணும், களையவும் கூடாது. இந்த நாட்டில் சத்திய தர்மத்தை விலக்கி வாங்கி சண்டாளத்தனம் பண்றவங்களுக்கெல்லாம் கருப்பசாமி நான் தான் சரி, என் நீதிமன்றம் தான் சரி. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த பயம் நீடிக்க உதவுங்க. தப்பு நடக்கக்கூடாது இந்த ஊர்ல. என்னால வெளியூர்ல போய் உலகத்தில் நடக்கிற தப்புகளை தட்டி கேட்க முடியாது, ஆனா இந்த ஊருக்குள்ள தப்பு நடக்காம ஒரு தர்ம ராஜ்யத்தை என்னால் நடத்த முடியும். அது இனிமேலும் தொடரணும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் எல்லாரும் மனசுலையும் வரணும், இருக்கணும். நீங்க அதுக்கு உதவணும். என் வேஷத்தை நீங்க யாராவது போடுங்க, நான் இப்பவே களைச்சிடுறேன், எனக்கு நானே தண்டனையும் கொடுத்துக்கிறேன். ஆக மொத்தம் நிஜகருப்பசாமி கிடையாதுன்னு ஆகி போச்சு, இப்படித்தானே? பாபு கேட்ட கேள்வி நொடிப்பொழுதில் அதை கண்டிக்கிற மாதிரி வானில் ஒரு மின்னல், வானம் தரை தட்டின மாதிரி ஒரு பெரும் இடிச்சல். கண்களை மூடிக்கொண்டார் பாபு. மயங்கிய நிலையிலேயே கிடக்கிறான் சண்முகம். அரவிந்தும் ரீனாவும் கூட அப்படி ஒரு இடி சப்தம் கேட்டதில்லை. பயத்தில் கண்களை மூடிக்கொண்டு காற்று பலமாக வீசியதில் தீப்பந்தம் அணைந்து இருட்டு சூழ்ந்து கொள்கிறது. கருப்பு சன்னதி அகல் விளக்கு மட்டும் என்ன அலைபாய்ந்தாலும் என்னை அணைக்க முடியாது என்று எரிந்துவிடும். உயி என்ற காற்றின் பெருஞ்சப்பம் மட்டும் காதை கிடைக்கிறது. பேய் மலை கொட்டார் கூட இடைவெட்டி திரும்பவும் ஒரு அதட்டலான இடியும் மின்னலும் ஆலமரம் நோக்கி தங்கள் கிளைக்கரம் நீட்டுகின்றன. அந்த சப்தமும் ஒளியும் ஒரு சேர வெளிப்படும் அந்த வினாடி பொழுதில் ஒரு காட்சி துல்லியமாக தெரிகிறது. இன்னொரு குதிரை மனிதன் தன் கரத்து அறிவாளால் காசி தலையை நோக்கி வாளை வீச தலை ஒரு பந்து போல துண்டுபட்டு கீழே விழுந்து உருண்டு கருப்பின் அறிவாள் சன்னதி முன் போய் விழுகிறது. பொல பொலவென விடுகிறது பொழுது.
மழை பெய்த ராத்திரி என்பதற்கான அடையாளமாக மரமெல்லாம் நீர் பொட்டி சிந்தி நிற்கின்றன. பறவைகள் ஏதோ புதிய உலகம் தெரிகிற மாதிரி கீச்சு வீச்சு என்று சலம்புகின்றன. தேவர் தலைமையில் ஒரு கூட்டமே ஆவலோடு கட்டி போட்டவர்களின் கதியை உணர ஆவலாக கோயில் நோக்கி வருகிறது. ஆர்வமான ஆர்வம் அனைவர் முகத்திலும். கட்டையனும் தேவர் மட்டும் வித்தியாசமாக சிந்திப்பது நன்கு தெரிகிறது. அந்த காசி பையன் நிச்சயம் மாட்டியிருப்பான். அந்த பொண்ணு யம பொண்ணு என்கிறார் தேவர். போய் பார்க்கிறவர நில இல்லனே, எனக்கு என்னவோ சாமி இருக்குன்னு தான் உள்மனச்ச சொல்லுது என்கிறான் கட்டையன். அதே துல்லியமான வினாடிகளில் கருப்பு சன்னதியில் ஆகிருதியான ஒரு மனிதன் ரீனாவையும் அரவிந்தையும் கட்டவிழ்த்து மயக்கம் தெளிவித்துக் கொண்டிருக்கிறான். பாபுவையும் சண்முகத்தையும் கூட சேர்த்து எழுப்புகிறான். மலங்க மலங்க கண் விழிப்பவர்கள் முன் அவன், ஏய், நீ அன்னைக்கு என்ன காப்பாத்தி மருந்து கொடுத்த நபர் தானே? ஊரே உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கு. தப்போ சரியோ அவன் சாதிச்சது அதிகம், அத உங்க கோர்ட்டு போலீஸால கூட பண்ண முடியாது. இத புரிஞ்சுக்கங்க நல்லா. என்னைக்குமே தப்பு பண்ணாம நல்ல முறையில வாழணும். ஆனா இந்த காலகட்டத்துல தவறுகளும் தப்பும் கொலை குற்றம் கொள்ளைன்னு பல தவறுகள் அதிகமாயிருச்சு. இது குறையணும்னா தண்டனை பயம் அவசியம். தப்பு பண்ணா தண்டனை கிடைக்குங்கிற பயம் ஒவ்வொருத்தங்க மனசுலயும் வரணும். அப்பதான் இப்ப இருக்கிற சமுதாயம் திருந்தும். அதை அவன் சாதிச்சான். அந்த மனிதன் பேசிவிட்டு அரவிந்தின் தலையை கோதி விடுகிறான். அப்பொழுது சந்தன வாசம் அரவிந்தின் மூக்கை நிரடுகிறது. நான் வரேன் என்று ஆலமரம் பின்பகுதி நோக்கி ஓடுகிறான். ஒரு வினாடி மந்திரித்த மாதிரி நின்று அனைவரும் அவன் ஓடிய பக்கமாய் ஓடி பார்க்கின்றனர். நொடி பொழுதில் அவன் ஓடி மறைந்து விட்டது தெரிய வருகிறது. அவன் ஓடிய திக்கை பார்க்கையில் தேவர் தலைமையில் ஒரு கூட்டமே எதிரில் வருவது தெரிகிறது. அப்பாபுவின் பார்வை உடனேயே திரும்பி அரிவாள் சன்னதியை பார்க்கிறது. அதில் அணையாமல் அந்த விளக்கு அருகிலேயே அந்த சிரம். வாட் அ மிராக்கிள், உதட்டில் பரவச குரல். ஆமா, மிராக்கிள் தான் இன்ஸ்பெக்டர் சார். வந்த நபர் சாதாரண ஆள் இல்ல, அவன் பேசின விஷயமும் சாதாரணம் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆமா, இனி நாம என்ன பண்ண போறோம்? வர்றவங்க கேட்டா என்ன சொல்ல போறோம்? ரீனா ஒரு நல்ல முடிவை வற்புறுத்தாமல் வற்புறுத்துகிறாள். எஸ் எ போலீஸ் ஆபீசர், ஒரு கருத்து சொல்றேன், ஒத்துப்பீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. கருப்பசாமி ஏதோ ஒரு வகையில தன் கடமையை செஞ்சிட்டு இருக்கு ரீனா. அதுதான் காசியை செயல்படுத்தியிருக்கு. போதும் முடிச்சுக்கோ வேஷத்தைன்னு தண்டனையும் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த கருப்பசாமி வேஷம் முடிஞ்சு போனதா யாரும் நினைக்கக்கூடாது. அந்த மனிதர் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீங்கள் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தண்டனை பயம் இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். யாரையும் பேசி திருத்திட முடியாது. இப்போ அகிம்சை வழி தான் கரெக்டு. எடுத்து சொன்னால் திருந்திடுவாங்க, அதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராது. கருப்பசாமியோட அறிவால் தான் சரி. இந்த ஊருக்கு கருப்பசாமி வேணும், புரியுதா? பாபு கூற வருவதை ரீனா புரிந்து கொள்கிறாள். அடுத்த நொடி கூட்டம் நெருங்கி அனைவரையும் பார்த்து அதிசயிக்கிறது. கீழே தலையில்லாமல் முண்டமாக கிடக்கும் காசியையும் பார்த்து விக்கித்து போகிறது. என்னதாய் நடந்தது? ராத்திரி கருப்பசாமி வந்துச்சு. நான் காசின்னு சொன்னது தப்பு. சாமி தான் அது, உண்மையான சாமி. வந்து அருவாலை ஓங்கிடுச்சு. நாங்கள் கதறி மன்னிப்பு கேட்டோம். தெரியாதனமா போலீஸ்க்கு போயிட்டோன்னு சொன்னோம். ஒளிஞ்சிருந்த பாபுவும் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா உருவின வாழை வெட்டாம உரையில போட மாட்டேன்னு அது சொன்னப்ப இவர்தான் வந்து அவர் தலையை கொடுத்து எங்களை காப்பாத்தினார். அண்ணே, நான் சொல்லல, சாமி இருக்குனே கட்டையன் சிலிர்க்கிறான். ஆமா, அது மட்டும் இல்ல, பூசாரி வாக்கில நான் சொன்னது சொன்னதுதான் நடிச்சு. ராஜேந்திரனுக்கு செல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஓடி போயிடுன்னு சொன்னிச்சு. அதே சமயம் அரவிந்த் ரத்னா சண்முக லட்சுமி காதலையும் சாமி ஏத்துக்குச்சு. பொன்பானையை கூட இங்கே உண்டியலில் போட்டுடணுமா? இனி நான் இங்கே ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்பா. ஓ, அந்த சம்பவத்தை நினைச்சாலே எனக்கு புல்லரிக்குது. ரீனா சாமர்த்தியமாய் ஒளிந்துள்ள சிக்கல்களுக்கு விடை சொல்லிவிட்டு அரவிந்தை பார்த்து கண் சுமிட்டுகிறாள். அரவிந்த் கலங்கி போகிறான். இந்த பெண் தான் என்ன ஒரு அற்புதமானவள்! வானவில் போல வண்ணங்களை வினாடிக்கு வினாடி காட்டி பரவசப்படுத்துகிறாளே.
அவன் சிரிப்பு ரீனாவுக்குள் சிரிப்பை மூட்டுகிறது. அப்படியே ராஜேந்திரன் மேல் மெல்ல துளிர்விட்ட காதலை தானே புசுக்கிய தன் முடிவின் நிமித்தம் மெதுவாக கலங்குகிறாள், மெலிதாக கலங்குகிறாள். தேவர் பெருமூச்செறிந்து விட்டு திரும்புகிறார். அருகிலேயே சண்முகம் அந்த முண்ட உடல் அருகே அமர்ந்து அழுதுபடி இருக்கிறான். தேவர் அவன் அருகே சென்று அவனை தேற்றுகிறார். அழுவாத தம்பி, அழுவுறதுனால போன உசுறு திரும்பிடவா போகுது? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எந்திரு, நீ ஆக வேண்டியதை பாப்போம். கருப்பு வாழ்பட்டா கணத்துல மோச்சம்பாக, எழுந்துரு. நல்ல காரியம் பண்ணிதானே செத்துருக்காரு வாத்தியார் வரதராஜன். விட்டுவிடு கருப்பா நாவல் நிறைவு பெற்றது. நண்பர்களே, அத்தியாயம் 1 முதல் 34 வரை பொறுமையாக இந்த நாவலை கேட்டு ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் இந்த நாவலில் பேச்சு பாட்டி கதாபாத்திரத்துக்காக குரலையும் அரவிந்த் கதாபாத்திரத்துக்கான குரலையும் நம்ம சப்ஸ்கிரைபரில் 2 பேர் வாசிச்சிருக்காங்க. நீங்கள் நிறையா கருத்து சொல்லியிருக்கீங்க, ஆலோசனை சொல்லியிருக்கீங்க, ஐடியா சொன்னீங்க, பாராட்டுகளாகட்டும், நிறைய நடந்தது. 1 to 34 அத்தியாயத்துக்குள்ளே நமக்குள்ளே நிறையா கன்வர்சேஷன் நடந்தது. விட்டுவிடு கருப்பாலிருந்து திரைக்கதை அமைப்பை முற்றிலுமாக மாற்றி தான் விடாது கருப்பை இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதியிருக்காரு. மூலக்கதை ரெண்டிலையுமே ஒன்று, கருப்பசாமி, பொன்பான, பேச்சுப்பாட்டி ஆவி, பரந்தாம நாயக்கரை ஏமாத்துகிற விஷயம். ஆனால் திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா விட்டுவிடு கருப்பால் இருந்த கதாபாத்திரங்கள் நிறைய கதாபாத்திரங்களை விடாது கருப்பில் வேற மாதிரி திரைக்கதையில் உபயோகப்படுத்தியிருப்பார் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். விடாது கருப்பு, விட்டுவிடு கருப்பா, உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். பல எழுத்தாளர்கள் எழுதிய சிறு சிறு கதைகள் பதிவிடுவதோடு இல்லாமல் இந்த மாதிரி விறுவிறுப்பான பெரிய கதைகளையும் பதிவிடலாம். நன்றி நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊருக்கும் ஒரு கருப்பசாமி அவசியம், தண்டன பயம் ரொம்ப அவசியம்.